நீ இப்ப சொன்ன ரெண்டு விஷயத்தையும் முதல்ல இருந்து ஒரு தடவை சொல்லு. சுசிலா வீட்டுக்கு இன்னைக்கு எஸ்ஐ குரூப்போட வந்து பட்டைய கிளப்பிட்டார்ல. ஆமா, ரெண்டாவது டீயை எடுத்துக்கிட்டு நீ உள்ள போ. டீனா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. ரெண்டாவது விஷயத்த சொல்லு. அந்த பொண்ணு காணாம போன இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். ஜில்லுன்னு காத்தோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழையில நனைய கூடாதுன்னு சின்னத்தாய் கடவோரமா ஒதுங்கினேன். பயங்கரமான இடி ஆடக்கடவுட. பாரதி, வண்டியில இரு, நான் வீட்டுல விட்டுறேன். வேணா வேணா, நானே போய்க்கிறேன். அவ்வளவுதான் நான் பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியும், அந்த பருத்தி ஒரு ராஜுவ கம்பத்துல துணி சுத்தி இருந்தா கூட அதையே அவன் விட்டு வைக்க மாட்டான். அந்த பொண்ணை மட்டும் சும்மா விட்டுருவானா? அது மட்டும் என்னது? மோர் என்கிட்ட கொடு. மோர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போ. பெரியவங்க பேசும்போது இங்க உனக்கு என்ன வேலை? போ. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயே நீ ஒன்னு பாத்திருக்க. அவ்வளவுதான் நடந்தது. வேற எதையும் நான் பார்க்கலையே. பார்த்துருக்க, பருத்தியூர் ராஜு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கார்ல தூக்கி போட்டுட்டு போனதையும் நீ பார்த்திருக்க. சத்தியமா நான் பார்க்கவே இல்லை சார். பார்த்திருக்க? பார்த்தேன். அவனோட கட்சி மேலிடத்துக்கும் சிஎம்முக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் டிஜிபிக்கும் இந்த கட்டுக்கதையை உண்மை மாதிரி மொட்டைக்கடிதாசி போடணும். லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு ஒரே போடு போடணும். நோ நோ, மொட்டைக்கடிதாசி வேண்டாம். அவைலபிள் பிபி. எனக்கு ஒன்றும் தெரியாது சார். உனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா ஏன் குழப்பம் இருக்கு? ஆமா, இப்போ சொன்னதெல்லாம் ஒரே செக்ஷன், ஒரே ஆக்ட், எல்லாம் ஒரே ஃபேமிலி. இவ்வளோ கேஸில் வாதாடினதா சொல்கிறீங்க, ஆனால் ஒரு கேஸ் கூட கேட்கல நீங்க. குட் க்வெஸ்டின். எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மற்றவங்களுக்கு விவரம் பத்தலையே. அதனால தான் நான் என்னதான் விவரமாக வாதாடினாலும் ஜட்ஜிங்க விஷயம் இல்லைன்னு கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இல்லைன்னா நான்லாம் தோக்க மாட்டேன். மொட்டைக்கடிதாசி ஒர்க் அவுட் ஆகாது. வேறு அட்ரஸோட ப்ராப்பராக அனுப்பிடுவோம். உங்கள் அட்ரஸில் அனுப்பிடுவோமா? வேண்டாம், பரமக்குடி முருகன் பேரில். ஆமாமா, ஐயோ அது என் பேர் இல்லை. என்ன ஐயா? ஆமாம், உன் பேரில் தான். டேய், நீ போய் 3-4 வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு வா. வேணாம். எதுக்குப்பா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி போய் கேஸ் உண்டாக்குறீங்க? இதெல்லாம் தப்பு இல்லை. தப்பா? 4 பேருக்கு நல்லது நடந்தா எதுவுமே தப்பு இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நீ மறந்திருப்ப. அப்போ நான் இன்டென்சிவ் கேர்ல 1 மாசமா மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கேன். அடிச்ச அடியிலயும் உதச்ச உதையிலயும் மூட்டெல்லாம் கழண்டு போச்சு. நினைச்சா உடம்பெல்லாம் இப்பவும் வலிக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இல்லாத பொய் கேஸ் எல்லாம் போட்டு என்ன லாக்அப்ல வச்சு அடிச்சு பிரிச்சு மேஞ்சானுங்க. எல்லாம் உனக்கு தெரியும்ல, யாருக்காக செஞ்சாங்க? மருத்துவர் ராஜுக்காக தான். அன்னைக்கு இங்க எஸ்ஐயா இருந்த அவனோட ஃப்ரெண்டு ஸ்டீபன். இன்னைக்கு இருக்கிற எஸ்ஐ ராஜு கூட என் ஃப்ரெண்டு கிடையாது. நான் எந்த பிரஷரும் கொடுக்கல. அப்படி இருந்தும் என்ன பழி வாங்கறதுக்காக அவன் செஞ்ச வேலை இது. நான் விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். செத்து சாம்பலான உன் அம்மா வந்து விட்டு கொடுக்க சொன்னாலும் நான் விட மாட்டேன். நில்லு. நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே மறந்துடு. அப்பாவை மாட்டி விடணும்னு நினைக்காத. சொல்லுங்க சொல்லுங்க.
சட்டம் தெரியாதோ சீக்கிரமா நடந்தது ஆக்சிடென்டா இல்ல கொலையான்னு இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாகணும் சார். நீங்க வந்து வண்டியில உட்காருங்க. வீணா புடிவாதம் பிடிக்காதீங்க. விழா வாரியா விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் பாடி எடுத்துட்டு போனா போதும். ஆமா சார், வண்டி எடுங்க சார். இப்பவே பாடியில இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. போனோம்னா நேர தாயா செய்யும். ஆர்டிஓ வராம பாடியை நான் எடுக்க விட மாட்டேன். நீ யாரு? வண்டி எடுங்க சார். நீ போனா விட்டுருவா? என்ன செய்யணும் எனக்கு தெரியும். டியூட்டிய செய்ய விடாம தடுத்த ஏத்தே வண்டியில மந்திரியோட பினாமி காம கொடுற ராஜு ஒழிக. இத்தனை நாளா எனக்கு எதிராக நம்ம கிராமத்துல தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து கோஷம் போடுறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்? ஆமா, நீங்க எல்லாம் யாரியா? அந்த ஆளோட கைக்குடி தானே? ஒரு நாள் கத்தி கூப்பாடு போட்டா அப்படி என்னதாயா கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். பொண்ணோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும். புரிஞ்சுதா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்காகவும் கோஷம் போட வந்த கூட்டம் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மானத்துக்கும் மரியாதைக்கும் கட்டுப்பட்டவங்க. உன்ன மாதிரி புது பணக்காரங்களோட அட்டகாசத்தையும் அராஜகத்தையும் போலீசாலையும் சட்டத்தாலையும் தட்டி கேட்க முடியாதப்போ நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களை அடக்குவோம். பாக்குறியா? இவங்களுக்கு ஆதரவா நான் இருக்கேன். பாத்துருவோம். என்ன நினைச்சு